வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் எம் கவிதா பாரதி. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முட்டை விலையை குறைக்க இந்தியாவிடமிருந்து வந்த முட்டைகள் இன்று முதல் சந்தைக்கு. அரச கூட்டு திட்டம் தொடர்பில் மக்களின் ஆலோசனையை பெற நடவடிக்கை. நத்தாரில் தேவையற்ற செலவுகள் வேண்டாம், கர்தினால் கிறிஸ்தவர்களிடம் கோரிக்கை. ஜெரோமின் பிணை மனுவை விசாரிக்க திகதி குறித்தது நீதிமன்றம். 6 மாதத்தில் போதைப் பொருளை நாட்டிலிருந்து இல்லாதொழிக்க போலீஸ் மாதிபர் திட சங்கட்பம். ட்ரம்பிற்கு தடை விதித்த கொலராடோ நீதிமன்றம். நினைத்தால் போல அதிகரிக்கப்பட்ட முட்டை விலையை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் இந்தியாவிலிருந்து கொண்டு வந்த முட்டையை இன்று முதல் குறைந்த விலைக்கு மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது. நியாயமற்ற முறையில் முட்டை விலையை அதிகரித்தமைக்கு எதிராக அரசாங்கம் முன்னெடுத்த இந்நடவடிக்கையை மக்கள் வரவேற்றுள்ளனர். கோழி பண்ணையாளர்கள் அதிக விலைக்கு முட்டையை விற்பனை செய்ததை அடுத்து விலை கட்டுப்பாட்டுக்காக அரசாங்கம் இந்தியாவிலிருந்து முட்டையை இறக்குமதி செய்தது. அதனையடுத்து நாட்டில் முட்டையின் விலை கட்டுப்பாட்டுக்குள் வந்த போதிலும் மீண்டும் ஒருமுறை முட்டை விலையை அதிகரிக்க பண்ணையாளர்கள் நடவடிக்கை எடுத்தனர். அதனால் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அரசாங்கம் தொடர்ந்தும் முட்டையை இறக்குமதி செய்ய தீர்மானித்தது. அதற்கமைய 1,80,00,000 முட்டைகளை இந்தியாவிலிருந்து கொண்டுவர அமைச்சரவை அனுமதி வழங்கியது. சத்தோச ஊடாக நிவாரண விலையில் முட்டை வழங்குவது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை மக்கள் பாராட்டினர். தொடக்கம் 2025 ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கான இலங்கை திறந்த அரச கூட்டிணைவு தேசிய வேலைத்திட்டம் தொடர்பில் மக்கள் கருத்தறிய ஜனாதிபதி செயலகம் எதிர்பார்க்கின்றது. இது தொடர்பில் மேலதிக தகவல்களை ஜனாதிபதி செயலக உத்தியோகபூர்வ இணையதளமான www.presidentofficial.lk என்ற இணையதளத்தினூடாக பெற்றுக்கொள்ள முடியும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இம்முறை நத்தார் காலப்பகுதியில் தேவையற்ற செலவுகளை குறைக்குமாறு சகல கிறிஸ்தவர்களிடமும் தான் கோரிக்கை விடுப்பதாக கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். நத்தார் தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இம்முறை நத்தார் பண்டிகையை மிகவும் இக்கட்டான காலப்பகுதியில் கொண்டாட வேண்டிய நிலைமை கத்தோலிக்க மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. நத்தார் பண்டிகையை தேவையற்ற செலவினங்களை தவிர்த்து ஏழைகளை பாதிக்காத வகையில் கொண்டாடுங்கள். வீண்வரையும் தேவையற்ற செலவுகளை செய்து போலி ஆடம்பரங்களை கைவிட்டு செயல்படுங்கள். எனவே நாட்டிலுள்ள சகல கத்தோலிக்கர்களிடமும் நாம் கூறுவது, நாட்டின் நிலைமையை கருத்தில் கொண்டு தேவையற்ற செலவினங்களை குறைத்து செயற்படுங்கள் என்பதாகும். ஏழைகளுக்கு ஒருவேளை உணவளியுங்கள். நத்தலேதி மெதாவாஸ் மிதாவாசரே எதிர்பார்க்கிற விசேஷத்து. போதகர் ஜெரோம் பெர்னாண்டோ முன்வைத்துள்ள பிணை மனு ஜனவரி 4 தேதி விசாரணைக்கு எடுக்கப்படும் என கொழும்பு மேல்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. பௌத்த மதத்திற்கும் ஏனைய மதங்களுக்கும் கலங்கம் ஏற்படும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள போதகர் ஜெரோம் பெர்னாண்டோ முன்வைத்த பிணை கோரிக்கை மனு கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபத்தி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சந்தேக நபர் கிறிஸ்தவர் என்பதால் எதிர்வரும் நத்தார் உற்சவத்தை கவனத்திற்கொண்டு மனுவை இன்று விசாரணைக்கு எடுக்குமாறு ஜெரோம் பெர்னாண்டோ சார்பில் ஆஜரான சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன மேல்நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அரசு சிரேஷ்ட சட்டத்தரணி சந்தேக நபர் பல மாதங்களாக நீதிமன்றத்தை புறக்கணித்தவர் என சுட்டிக்காட்டினார். சட்டத்திற்கு முன்னர் எவருக்கும் விசேட சிறப்புரிமைகள் கிடைக்கக்கூடாதெனவும் அரசு சிரேஷ்ட சட்டத்தரணி வலியுறுத்தினார். இவ்விடயங்களை ஆராய்ந்த மேல்நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபதிகே பிரதிவாதிகள் ஆட்சேபனையை வெளியிட வாய்ப்பளித்து மனுவை வலிமையான செயற்பாடுகளுக்கு உட்படுத்தி விசாரணை செய்வது சிறந்ததென குறிப்பிட்டார். அதனால் ஜனவரி 4 தேதி இம்மனு விசாரணைக்கு எடுக்கப்படும் என நீதிபதி உத்தரவிட்டார். 6 மாத காலத்திற்குள் போதைப்பொருள் அச்சுறுத்தலிலிருந்து நாட்டை விடுவிக்க முடியும் என பதில் போலீஸ் மாதிபர் தேசபந்து தினகூன் தெரிவித்தார். யுக்திய சுற்றி வளைப்பினூடாக நாடு முழுவதும் போதைப்பொருள் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்படும் நிலையில் கடந்த 3 தினங்களில் 6,000 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
நாடு முழுவதும் உள்ள குற்றக்கும்பல் உறுப்பினர்கள் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களை கைது செய்வதற்காக யுக்திய விசேட சுற்றி வளைப்பு தற்போது முன்னெடுக்கப்படுகின்றது. பதில் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனின் ஆலோசனைக்கமையம் முன்னெடுக்கப்படும் குறித்த சுற்றி வளைப்பின் ஊடாக கடந்த இரு தினங்களில் 4000 அதிகமான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அதிக அளவிலான போதைப்பொருள் தொகையும் கைப்பற்றப்பட்டது. யுக்திய சுற்றி வளைப்பின் கீழ் முல்லேரியா பிரதேசத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் போதைப்பொருள் வர்த்தகரான அங்குடலோக்காவின் 12 சகாக்கள் கைது செய்யப்பட்டனர். துபாய் தனுஷ்கேனும் போதைப்பொருள் வர்த்தகரின் இலங்கை வலையமைப்பை முன்னெடுக்கின்றவர்களும் இவர்கள் என தெரியவந்துள்ளது. இந்த சுற்றி வளைப்பின் போது போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடைய 16 பேர் கைது செய்யப்பட்டனர். புதிய சுற்றி வளைப்பில் அதிகளவான போதைப்பொருள் கடந்த 24 மணித்தியாலங்களில் கைப்பற்றப்பட்டுள்ளன. 1 கிலோ 179 கிராம் ஹெரோயின், 648 கிராம் ஐஸ், 253 ஹசீஸ், 19,507 போதை மாத்திரைகள், 126,060 கஞ்சா செடிகள் மற்றும் மாவா, ஆஷ், குஷ், தோல் உள்ளிட்ட பல்வேறு வகையிலான போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்றைய தினம் மாத்திரம் 2,296 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். தடுத்து வைக்கும் உத்தரவை பெற்றுக் கொண்டு 109 பேர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். 218 சந்தேக நபர்கள் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் மற்றும் விசேட அதிரடிப்படையின் பட்டியல் படுத்தப்பட்ட சந்தேக நபர்கள் என தெரியவந்துள்ளது. கிரிவுல்ல நகரில் வர்த்தக தொகுதியொன்றின் மேல்மாடியில் ஒளிந்திருந்த போதைப்பொருள் வர்த்தகர்கள் மூவர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 10 கிராம் 700 மில்லிகிராம் ஹெரோயின், 5 கிராம் 600 மில்லிகிராம் ஐஸ், 70 கிராம் ஹசீஸ், இலத்திரனியல் தராசு ஆகியன கைப்பற்றப்பட்டன. போலீஸ் மோப்பநாயை பயன்படுத்தி கிரிவுல்ல நகரில் தொடர்ந்தும் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. கொரிய சேவையூடாக போதைப்பொருள் விற்பனை செய்த பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டார். போலீஸ் விசேட அதிரடிப்படையின் யாழ் முகாம் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கமைய கோப்பாய் போலீஸ் பிரிவில் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது கொரியர் சேவையூடாக போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட யாழ் பல்கலைக்கழக வைத்தியப்பீட மாணவன் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடமிருந்து போதை மாத்திரை மற்றும் போதை உருண்டைகள் கைப்பற்றப்பட்டன. மேலதிக விசாரணைக்காக அவர் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். பாரிய அளவிலான போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட மன்னார் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் இருவர் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 18,000 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன. மன்னார் பகுதியைச் சேர்ந்த 19 மற்றும் 26 வயதுடைய இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். இதேவேளை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பின்னதுவ முகாமில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளாகி மரணித்த போலீஸ் விசேட அதிரடிப்படை வீரர் தமித் நிஷாந்தவின் இறுதிக் கிரியைகள் பலியத்தையில் இடம்பெற்றன. அந்நிகழ்வில் கலந்து கொண்ட பதில் போலீஸ் மா அதிபர் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். போதைப் பொருள் சுற்றி வளைப்பை ஆரம்பித்து 3 கடந்துள்ளது. அதில் பாரிய வெற்றியும் கிடைத்துள்ளது. முன்னரை போன்று வீதியில் போதைப் பொருளை பயன்படுத்திக் கொண்டுள்ள நபர்களை கைது செய்யும் நடவடிக்கை இடம்பெறவில்லை. ஒவ்வொரு பகுதிகளுக்கும் போதைப் பொருளை கொண்டு வரும் பெயர் பட்டியல் உள்ளது. ஒவ்வொரு போலீஸ் பிரிவிலும் உள்ள தலைமை அதிகாரிகளுக்கு அவர்களின் முழு தகவல்களும் வழங்கப்பட்டுள்ளன. அவ்வாறு போதைப் பொருளை கொண்டு வரும் நபர்களை பிடித்து போதைப் பொருள் விநியோக வலையமைப்பை இல்லாதொழிப்பதே எமது எதிர்பார்ப்பாகும். இந்த வாரம் மாத்திரமல்ல, இந்த நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். இதன் ஊடாக மக்களுக்கு இந்த போதைப் பொருள் ஆபத்திலிருந்து நிவாரணம் கிடைக்கும். பாடசாலையை சூழ மாணவர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவது, மருந்தகங்களில் வைத்திய பட்டு சீட்டு இன்றி மருந்து பொருட்களை வழங்குவதை தடுப்பது ஆகியவற்றை முன்னெடுப்போம். சுமார் 6 கால பகுதியில் இதனை பாரிய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும் என எதிர்பார்க்கிறோம். சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட 8 பேர் வடமேல் கடல் பகுதியில் கைது செய்யப்பட்டனர். கட்பிட்டி, வத்தலகுண்டு மற்றும் உச்சிமுனை ஆகிய பகுதிகளில் கடலில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட இருவரை கடற்படையினர் கைது செய்தனர். 3 டிங்கி படகுகள், 1995 கடலட்டைகள், நீச்சல் உடைகள் என்பனவும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டன. சந்தேக நபர்கள் மற்றும் குறித்த உபகரணங்களை புத்தளம் கடல் தொழில் காரியாலயத்தில் கடற்படையினர் ஒப்படைத்துள்ளனர். சிலாபம் கொழும்பு பிரதான வீதியின் ஹத்தினிய பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 22 வயது இளைஞர் பலியாகினார். மகாபவையிலிருந்து வெண்ணப்புவ பகுதி நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்த இந்த இளைஞர் அதே திசையில் பயணித்த மோட்டார் வண்டியுடன் மோதி எதிர்திசையில் வந்த அதிசொகுசு பஸ்ஸின் சில்லுக்குள் சிக்குண்டு படுகாயமடைந்தார். காயமடைந்தவர் மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதோடு அங்கு அவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். பஸ் வண்டி மற்றும் மோட்டார் வண்டியின் சாரதிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னிலையாகிய அரசியல் உரிமைகளை கொண்ட அரசு ஊழியர்களுக்கு நிவாரணம் வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது.
2023 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. தேர்தலில் முன்னிலையாகிய அரசியல் உரிமைகளை கொண்ட அரசு ஊழியர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கென பிரதமர் தினேஷ் குணவர்தன உள்ளூராட்சி மன்ற அமைச்சராக முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பை எதிர்பார்த்துள்ளவர்களுக்கு யாழ், ஹோமாகம மற்றும் அம்பாறை பிரதேசங்களில் பயிற்சி வள மத்திய நிலையம் ஒன்றை ஸ்தாபிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கான யோசனையை தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் முன்வைத்திருந்தார். இதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நுவரெலியா கண்டி ஊடாக பதுளை மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளில் உயர்தர மாணவர்களுக்கென 60 வகுப்பறைகளை ஆரம்பிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கென இந்திய அரசாங்கம் நிதி வழங்க உள்ளது. திட்டத்திற்கு 52,620 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. இதற்கான யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. இலங்கை அரச வணிக பல்நோக்கு கூட்டுத்தாபனத்தினால் சோளத்தை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி கிடைக்க பெற்றுள்ளது. திறந்த சந்தையில் சோளத்திற்கு தட்டுப்பாடு நிலவுவதால் கால்நடை உணவுக்கு தேவைப்படும் பொருட்களில் ஏற்படும் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் இறக்குமதி செய்யப்பட உள்ளது. இதற்கமைய தற்காலிக நடவடிக்கையாக 15,000 மெட்ரிக் டன் சோளம் இறக்குமதி செய்யப்படும். யானூய நேத்தக்கத்தில் கால்வாய் நிர்மாணத்திற்கென காணிகளை இழந்தவர்களுக்கு மாற்று வயல்நிலங்களை வழங்குவதற்கு பதிலாக இழப்பீடு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கென நீர்ப்பாசன அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. சமூக பாதுகாப்பு வரிச்சட்ட மூலத்தை மறுசீரமைக்க அமைச்சரவை இணங்கியுள்ளது. நிதி பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி இந்த யோசனையை முன்வைத்திருந்தார். கேரிசம்பா அரிசி வகைக்கு இணையான 50,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. GR11 என்ற இந்த அரிசி இறக்குமதி சந்தையில் அரிசியின் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக அமைச்சரவை தெரிவித்துள்ளது. இதேபோலே இந்திய பண்ணைகளிலிருந்து முட்டையை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. எதிர்வரும் 31 முன்னர் 18 மில்லியன் முட்டைகளை இறக்குமதி செய்து சந்தைக்கு விநியோகிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. மாணவர் பரம்பரையின் கல்வியை கட்டியெழுப்ப கல்வி மறுசீரமைப்பை அடுத்த வருடத்திலிருந்து நடைமுறைக்கு வரும் என அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சின் பல்நோக்கு அபிவிருத்தி உதவியாளர்கள் 620 பேருக்கு நிரந்தர நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மகரகம தேசிய கல்வி நிறுவன வளாகத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. கல்வி மறுசீரமைப்புடன் பாடசாலை நிர்வாகத்திலும் மாற்றங்கள் ஏற்படலாம். பாடசாலை கட்டமைப்புக்குள் அனைத்து பாடநெறிகளையும் கொண்ட பாடசாலைகள் உட்பட சிறிய பாடசாலைகளும் உள்வாங்கப்படும். பாடசாலையின் கல்வி நடவடிக்கைகள் தொடர்பில் கண்காணிக்கும் செயற்பாட்டை பாடசாலை குழு மேற்கொள்ளும். 122 கல்வி வளையங்கள் உள்ளன. ஒரு கல்வி வளையத்தில் 12,000 அதிகமான ஊழியர்கள் செயற்படுகின்றனர். குறித்த எண்ணிக்கையை குறைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படலாம். கடந்த 5 அதிபர்களுக்கு வெற்றிடம் நிலவியது. பயிற்சிகளை நிறைவு செய்த அதிபர்களை பாடசாலைகளுக்கு நியமிக்க உள்ளனர். நீதிமன்ற உத்தரவு கிடைக்கப்பெற்றதன் பின்னர் ஆசிரியர் வெற்றிடங்களும் பூர்த்தி செய்யப்படும். நிர்வாக சேவையில் அடுத்த வருட முதல் பாதியில் 600 பேரை புதிதாக இணைத்துக் கொள்ள முடியும். பாட விதானங்களில் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ளும் நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளோம். மரதகஹமுல்ல அரிசி களஞ்சிய கட்டிட தொகுதி 9 பின்னர் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தலைமையில் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. குறித்த களஞ்சியத்தில் சுமார் 75,000 மெட்ரிக் டன் நெல்லை களஞ்சியப்படுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மரதகாமுல சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி வர்த்தகர்களுக்கென நிர்மாணிக்கப்பட்ட இந்த களஞ்சிய சாலையின் பணிகள் கடந்த 9 கைவிடப்பட்டிருந்தன. பிரதேசத்தைச் சேர்ந்த அரிசி வர்த்தகர்கள் பல இன்னல்களுக்கு மத்தியில் தமது வர்த்தக செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதுடன் இதற்கென வசதிகளுடன் கூடிய இடமில்லாத பிரச்சினைக்கும் அவர்கள் முகம் கொடுத்தனர். தனியார் அரிசி வர்த்தகர்களின் ஏகாதிபத்தியத்தை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் இந்த தானிய கட்டிட தொகுதி மற்றும் களஞ்சிய சாலை கடந்த 2014 நிர்மாணிக்கப்பட்டது. இதனை திறக்கும் நிகழ்வு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மற்றும் ராஜங்க அமைச்சர் எந்திக் அனுருத் ஆகியோர் தலைமையில் இடம்பெற்றது. 2 நிலப்பரப்பில் காணப்படும் இந்த மத்திய நிலையத்தில் 115 வர்த்தக கூடங்கள் இருப்பதுடன் இதற்கென 459 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மருதுகாமுல விசேட வர்த்தக மத்திய நிலையம் காலை 5 மாலை 3 வரை திறக்கப்பட்டிருக்கும். குவைத் மன்னர் ஷேக் நவாப் அல் அகமது அல் சஃபாவின் மறைவிற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது இரங்கலை வெளியிட்டுள்ளார். கொழும்பு பௌதாலோக் மாவட்டத்தில் உள்ள குவாய் தூதரகத்திற்கு வருகை தந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அதிகாரிகள் வரவேற்றனர். குவாய் தூதரகத்தின் உதவி தூதுவர் ஒஸ்மான் ஒமாரை சந்தித்த அவர் மறைந்த மன்னருக்கு தனது இரங்கலை வெளியிட்டார்.
இந்துக்களின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த விரதங்களில் ஒன்றான விநாயகர் சஷ்டி விரதத்தின் கஜமுக சூரன் சம்ஹார நிகழ்வு இந்து ஆலயங்களில் சிறப்பாக நடைபெற்றது. கிழக்கிலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு அருள்மிகு மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் 21 தினங்களாக விநாயகர் சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்பட்டு வந்தது. ஆலயத்தில் தினமும் விசேட பூஜைகளும் இடம்பெற்றன. அண்மையில் மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது. சிறப்பு பூஜையும் வசந்த மண்டப பூஜையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமி வெளிவீதி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு அங்கு கஜமுக சூர சம்ஹார நிகழ்வு பக்திபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தியினை மாலை 6:55 எதிர்பாருங்கள். வணக்கம்.